ஹலோ மக்களே, வெல்கம் டு சீதா அம்மா சமையல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வில்லேஜ் ஸ்டைல், ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு உளுந்தம்பால் கஞ்சி. உளுந்தம்பால் கஞ்சினா உளுந்து ப்ளஸ் பால் கஞ்சி, அதாங்க உளுந்தம்பால் கஞ்சி. இந்த உளுந்தம்பால் கஞ்சிக்கு வந்து தேவையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து உளுந்து, பச்சரிசி, பால், பனங்கற்கண்டு, அந்த பனங்கற்கண்டு கரைச்சது. இதோட அளவு பார்த்தீங்கன்னா வந்து 3 ஸ்பூன் உளுந்துக்கு 1 ஸ்பூன் பச்சரிசிங்க, இதாங்க அதோட கணக்கு. உளுந்தை ஃபஸ்ட்டு நம்ம வடச்சட்டி எடுத்து அதை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணி அதில் நம்ம அந்த உளுந்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பச்சரிசி நம்ம நார்மல் அதை வறுக்க தேவையில்லை. இதுக்கு அடுத்து இதை வந்து என்ன சொல்கிறது, இந்த இடிக்கிற உரல் இருக்கும் பார்த்திங்களா, அதாவது இந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறதுக்கு, அதில் போட்டு இந்த உளுந்தையும் இந்த பச்சரிசியும் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இல்லை என்கிட்ட நிறையா குவான்டிட்டி பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போடுறீங்கன்னா அதை ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க, அது வந்து இந்த ரவை அரைக்கிற மாதிரி லைட்டாக தான் இது இருக்கணும், லைட்டாக தான் அரைச்சிக்கணும். ஒருவேளை மாவு அரைச்சிட்டிங்கன்னா தண்ணியில் போடும்போது அதை ஒட்டிக்கும் சூட்டுக்கு. ஸோ அதை வந்து நிறையா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா இடித்ததுக்கப்புறம் இந்த குருணை மாதிரி இருக்கணுங்க, அந்த இதை தூக்கி தண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் காஞ்சதுக்கு எடுத்து அது தலையில் போட்டுருங்க. தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிளாஸ் தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சுங்க. காய்ச்சிட்டு இருக்கும்போது அதில் அதோடய தலையில் இதையும் போட்டுருங்க. தொடர்ந்து 1-7 நிமிஷம் நல்லா கிண்டுங்க. ஏன்னா இது வந்து அரிசி உளுந்து, ஸோ இது வேகிறதுக்கு நம்ம எப்படி இருந்தாலும் டைம் கொடுத்து தாங்க ஆகணும். இது நல்லா காய்ச்சி அது நல்லா வெந்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு ஒரு கிண்ணத்தை எடுத்து அதில் வந்து பனங்கற்கண்டு 1-5 ஸ்பூன், அதாவது இப்போ நாங்கள் போட்டிருக்க 3 கிளாஸ் தண்ணிக்கு போட்டிருக்கிற அந்த உளுந்து பச்சரிசிக்கும் 5-6 ஸ்பூன் பனங்கற்கண்டு எங்கள் குடும்பத்துக்கு தாராளம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இனிப்புக்கு தக்கணும். இதை நல்லா வந்து தண்ணி ஊற்றி வச்சுருங்க. ஏன்னா பனங்கற்கண்டு வந்து எப்பயுமே வந்து கொஞ்சம் மண் இருக்கும், ஸோ அது வந்து கீழே போகிறதுக்காக அதை நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த இது நல்லா காஞ்சி வந்துட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறது, 8-9 நிமிஷம் கழிச்சு அதில் வந்து பால் ஆட் பண்ணணும். இப்போ வந்து 4-5 நிமிஷம் கழிச்சு அதில் வந்து 2 சட்டிகை உப்பும் போட்டுக்கோங்க, உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த உளுந்தம்பால் கஞ்சியோட மகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க, இந்த வயிற்று புண்ணால் வாயு வாட வருது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்புறம் சின்ன பசங்க இவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டராக வந்து இது வேலை பார்க்கும். அதை விட இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னல்னால இது உடம்புக்கும் நல்லது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாதுங்க. இது 8-9 நிமிஷம் அதில் நல்லா வெந்து வரும்போது காய்ச்சின பாலையே அதில் ஊற்றுங்க. பச்சை பால் தேவையில்லை, காய்ச்சின பாலே அதில் வந்து 1 கிளாஸ், அதாவது 3 கிளாஸ் தண்ணிக்கு 1 கிளாஸ் காய்ச்சின பால் ஊற்றுங்க. அதை ஊற்றுனதுக்கப்புறம் அதில் நம்ம செஞ்சு விட்டுருக்க அந்த பனங்கற்கண்டு அந்த மிக்ஸையும் தூக்கி அதில் ஊற்றி நல்லா ஒரு 2 நிமிஷம் கிண்டி இறக்கினீங்கன்னா போதுங்க. அதை அப்படியே நம்ம ஒரு இதை இருந்தால் அந்த உள்ளே இருக்கிற அந்த அரிசி உளுந்தோடு சேர்த்து அதை சர்வ் பண்ணிங்கன்னா அது சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரிய வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க, திருப்தியாக இருக்கும். சாப்பிட்டு சொல்லுங்கள். உளுந்தோடையே அள்ளி ஊற்றி சாப்பிட்டு பாருங்க.